இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ தென்றல் வந்து என்னை தொடரும் சீரியலில் எப்படியோ வந்து டான்ஸ் காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டு வெற்றியும் சுடற்பாப்பாவும் ஜெயிச்சதுக்கு பிறகு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நிறைய கப்பெல்லாம் இருக்குது, எங்கள் அம்மா நிறைய ஜெயிச்சிருப்பாங்க, அவங்க நிறைய விஷயங்கள்லாம் வந்து கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நீ வச்சுக்கோ உங்ககிட்ட தான் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து அதை வெற்றி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த வின் பண்ண கப்பே இவங்கள்ட்ட தான் இருக்குது. இப்போ வீட்டுக்கு ஆட்டோலாம் கிளம்பி வந்தப்பறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு கப்பை அங்கே கொடுத்தாச்சுன்னா அப்போ நான் என்ன சொல்கிறது இங்கே அதில் வேறு வந்து நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஆன வீடியோவும் ஃபோட்டோலாம் வந்து நம்ம நேற்று சொன்னாலும் அதே விஷயம் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் அனுப்பிடுறாங்க. அந்த மாதிரி அனுப்பிட்டாங்கன்னா அபி பார்த்தா என்ன செய்யறதுன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அபி என்ன ஆச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்க, இல்ல நாங்க கலந்துகிட்டோம் அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்கும் போதே நாங்கதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அப்ப வந்து நான் ஒழுங்கா இல்ல அவ ஆடினா நல்லா அப்படின்னு அவங்க சமாளிக்க உடனே அதான் வீடியோ வரும் இல்ல வீடியோ வந்து எனக்கு தான் வரும் நான் பாத்துக்கிறேன் வேற அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியல உங்களுக்கு. இதுக்கு நடுவில் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு, வெற்றி நான் ஜெயிச்சிட்டு கண்மணிக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா அவர் இல்ல என்னன்னா வந்து அந்த குழந்தையோட இருக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஆடும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா, இதுக்கு முன்னாடி நான் என்னலாம் கப்பெல்லாம் வாங்கியிருக்கேன் சின்ன வயசுல அதெல்லாம் விட சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பார்த்தா கண்மணி வந்து ஒரு புது நியூஸை கொண்டு வராங்க, என்னன்னா வந்து சிஎம்ஏ வந்து பாராட்டினாங்க அபிய அப்படின்ட்டு. எதுக்கானா வந்து அந்த போதை மருந்து ஃபேக்டரியை சீல் வச்சதுக்கு. உடனே வந்து அவங்க எவ்வளவு தைரியமான ஆளு, அண்ணனையே வந்து அடக்கி ஆண்டவங்களாச்சு அண்ணி அப்படின்னு பேசிட்டு இருந்தா கட்டுப்பாயிடுறாங்க. அவ இருந்தா என்ன செத்தா என்ன அப்படி இப்படின்னு ஓவரா பேசுறாரு. துடிக்க துடிக்க ஒரு உயிரை கொண்டாள் அபாஷன் ஷேமிங். இதெல்லாம் நிஜமாவே அபாஷன்ங்கிறது வந்து ஒரு லீகலான அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இவர் பண்ண காரியத்தை விட அவங்க பண்ணதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை வேற. ஸோ இது ஒரு பக்கம் நம்ம பல தடவை சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் ஒவ்வொரு தடவை சொல்லும் போது அதே கடுப்பும் கோபமும் வருது. வெற்றி ஏதோ அவர் நல்ல ஒரு மாதிரி பேசுறத நினைச்சா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கோயிலில் வந்து யாரோ ஒரு பெரிய ஆள் வந்திருக்காரு, அதனால வந்து கமலாவெல்லாம் தள்ளி நிற்க சொல்லிட்டு அவருக்கு வந்து ஏதோ வந்து பூஜைலாம் பண்ணிருக்காங்க, பூஜைக்கு அர்ச்சனைக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பார்த்தா அவர் வெளில வந்தோன்னே அவரை பார்த்தா வந்து அவர் கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்னு பலர் பலர் அடிச்சு வெற்றி வந்து அவர் கீழே தள்ளி விட்டு அவர் காசை கொடுத்துறாங்க. முதல்ல மிரட்டினாரு, அப்புறம் காசை கொடுத்துறாங்க போது அவர் எட்டி உதச்சி அவர் இந்த கருத்தில் இருக்க செயினுக்கு எல்லாம் பிடுங்கி விட்டு பண்ற காரியங்கள் ரவுடித்தனத்தெல்லாம் பார்த்து இந்த பக்கம் சிவகாமி இந்த பக்கம் கமலா ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க பொண்ணு தான். போனது மட்டும் இல்லாமல் ஒரு உயிரை வேற கொண்டுட்டு போயிட்டா எல்லாம் பண்ணதும் எங்க ஏதோ அந்த பொண்ணு நல்லா இருக்கும்போது கிளம்பி போச்சா. இவர் ஜெயில போய் உட்காந்துட்டாரு, யாரோ ஒருத்தவங்க பண்ண கொடைக்கு வந்து பழி ஏத்துக்கிட்டு உண்மையும் சொல்லவே இல்லை. ஏதோ வந்து அபி இது ஏன் பாயத்திருந்து சிவகாமி கேட்க மாட்டாங்கன்னு தெரியல. உடனே அவங்க வந்து செச்சனம் இந்த விஷயத்தை வேற வெளில சொன்னா வந்து குழந்தை என்ன உயிரோட இருக்குன்னு சொன்னா அபி எங்க காணாம போயிடுவா சொல்ல வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நல்ல லாஜிக்கலா போற கதையில இந்த ஒரு விஷயம் மட்டுமே ஒரு மாதிரி நெருடலாவே இருக்க மாதிரி இருக்கு. சோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.